ஆதன் தமிழுக்கு ஃப்ரீலான்ஸ் வீடியோ ஜர்னலிஸ்ட் தேவை. கடலூர், திருவிடை, மருதூர், பாபநாசம், பெருந்துறை, பவானி, திருநெல்வேலி, ஆம்பூர், முதுகுலத்தூர், கன்னியாகுமரி, பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளில் பணிபுரிய உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 0444852928 and 8667052845. இந்த சூழ்நிலையில எல்லாருக்கும் வேக்சினேஷன்ஸ், 137 கோடி மக்களுக்கு வேக்சினேஷன், 50,000 கோடி அதுக்கு தேவைப்படும். இந்த பைசாவெல்லாம் எங்கேருந்து புரட்டுறது, எப்படி புரட்டுறது? ஆல்ரெடி எம்எஸ்எம்இ ஜாப் லாஸ்லாம் இருக்கிற இடத்துல நான் எப்படி பூஸ்ட் பண்ண போகிறேன் எக்கானமின்ற ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கொரோனாவில் வந்து ஈவந்தோ நம்மளுக்கு நிறைய இழப்புகள் இருந்தாலும் அதில் நிறைய லேர்னிங்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் வந்துருக்கு. உலக லெவலில் வந்து இந்தியா மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டாக இருக்குது. நம்ம வந்து வேக்சின் கண்டுபிடிச்சு மற்ற சில கண்ட்ரீஸுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் அன்லீஷ் பண்ணி எப்படி இதை அட்வான்டேஜாக மாற்றி அவங்க அதுக்கு தான் ஒரு ஆத்ம நிர்பார் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு கட்டடம் கட்டுறோம், 100ன்றது ஒரு 100 கோடி கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் சிமெண்ட் வாங்குறேன், நான் வந்து கான்ட்ராக்ட் பே பண்ணுறேன், லேபர்ஸ்க்கு பே பண்ணுறேன், அது அவங்களுக்கு இன்கம் ஆகி அவங்க போய் அதை வந்து ஒருத்தருக்கும் லேபர்ஸ்க்கும் இன்கம் அவங்க போய் செலவு பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஒரு எக்கானமி ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். ஸோ எக்கானமியை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான விஷயம் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் சிஸ்டம்ஸ் வந்து எந்த ஒரு பேண்டமிக் டிசீஸ்க்கும் ரெஸ்பான்சிவாக இருக்குமா? நம்மளுக்கு வெண்டி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் டெஸ்டிங்லாம் கம்மியாக இருந்தது, வென்டிலேட்டர்ஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்லாம் கூட கம்மியாக இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம லெசன்ஸாக லேர்ன் பண்ணி சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 137% அதிகமாக ஒரு நபர் தனிநபர் வருமான வரி கட்டுறது வந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு இந்த கொரோனா ஊசி போடுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் உயிரை காப்பாற்றணும், எக்கனாமிக் ரெக்கவரியை ஹேண்டில் பண்ணணும், எம்எஸ்எம்இ அண்ட் அதர் செக்டர்ஸுக்கு ஒரு பிஸ்னஸ் ரீசரக்ஷனை கொண்டு வரணும், டெப்டை சஸ்டெயின் பண்ணணும், இந்த விஷயங்கள் தான் பிரதானமாக நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் இருந்தது. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய குடிப்பிறக்கிறது நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் திரு சுந்தரராமன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். சார் சார் நல்லமா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நல்லமா இருக்கேன் சார், மகிழ்ச்சி சார். சார் இன்னைக்கு வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த நிதியானோட பட்ஜெட் தான் மிக கம்மியான நேரத்துல வாசிச்ச பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த பட்ஜெட் யாருக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கு? இந்த பட்ஜெட்டுடைய சாதக அம்சங்கள் என்ன சார்? பட்ஜெட் 2021 அப்படின்றது வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருக்கிற பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன, பேக்ரவுண்ட்ல அதை ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்பா. டிக்ளைனிங் ஜிடிபி, கொரோனா மாதிரியான பேண்டமிக், எக்கானமியை வந்து ரிவைவ் பண்ணி எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சேலஞ்சு வந்து கையில இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில எல்லாருக்கும் வேக்சினேஷன்ஸ், 137 கோடி மக்களுக்கு வேக்சினேஷன், 50,000 கோடி அதுக்கு தேவைப்படும். இந்த பைசாவெல்லாம் எங்கேருந்து புரட்டுறது, எப்படி புரட்டுறது? ஆல்ரெடி எம்எஸ்எம்இ ஜாப் லாஸ்லாம் இருக்கிற இடத்துல நான் எப்படி பூஸ்ட் பண்ண போறேன் எக்கானமின்ற ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் எப்பயுமே வந்து தாக்குதல் செய்வதற்கு முன்னாடி கடைசி ஒர்க்கிங் டேல வந்து எக்கனாமிக் சர்வேவை டேபிள் பண்ணுவாங்க. அந்த எக்கனாமிக் சர்வேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷனை நம்ம வந்து அதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஆண்டு எக்கனாமிக் சர்வேல வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 இயர்ஸ் பட்ஜெட் அப்படின்றது ரீமார்க்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த ஒரு 150 வருஷத்துக்கு காலத்துக்கு முன்னாடி எக்கனாமிக் டிப்ரெஷன்ஸ்ல ஹேண்டில் வந்து இது மாதிரியான ஒரு ஃபிஸ்கல் டெபிசிட், ஜிடிபி டிக்ளைன் வந்து ஹேண்டில் பண்ணதே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன்ல வந்து ஒரு 40-50 கண்ட்ரீஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம் அந்த ரெசிஷன் ஆர் டிப்ரெஷன். கிட்டத்தட்ட உலக இதில் பார்த்தோம் அப்படின்னா 90% ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து இந்த டிப்ரெஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் தரம். இந்த ஒரு கிரேட் 150 வருஷத்துல நடக்க இல்லாத ஒரு சேலஞ்சை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொரோனால வந்து ஈவந்தோ நம்மளுக்கு நிறைய இழப்புகள் இருந்தாலும் அதுல நிறைய லேர்னிங்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் இருந்திருக்கு. உலக லெவல்ல வந்து இந்தியா மேல இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டா இருக்கு. நம்ம வந்து வேக்சின் கண்டுபிடிச்சு மற்ற சில கண்ட்ரீஸுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் அன்லீஷ் பண்ணி எப்படி இதை அட்வான்டேஜா மாத்தி அவங்க அதுக்குதான் ஒரு ஆத்ம நிர்பார் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்லிமெண்டோட வாசல்ல ஒரு ஸ்மால் ஹிண்ட் கொடுத்தாரு. அதை வச்சே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. திஸ் பட்ஜெட் வந்து ஒரு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண சீரீஸ் ஆஃப் ரிலீஃப் மெஷர்ஸ், ஆத்ம நிர்பார் 1.0, 2.0 அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால பெரிய ஒரு எந்த ஒரு புது டாக்ஸ் வருமோ அப்படின்லாம் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏன்னா பைசா வசூலிக்க
சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு. தேங்க்ஃபுல்லி எந்த ஒரு புது டாக்ஸும் இல்லை சாமானிய நபருக்கும், இருக்கிற டாக்ஸை கம்மியும் பண்ண முடியல. ஏன்னா கம்மி பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற வருமானத்துக்கும் செலவுக்கும் உள்ள துண்டை வந்து நான் எப்படி மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் வரக்கூடிய வருமானத்தை நான் கம்மி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்காது அப்படின்றது தெரிஞ்சதாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் சர்வேல கிளியரா ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதை நோக்கி வந்து பட்ஜெட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஓரளவுக்கு எதிர்பார்க்க முடிஞ்சது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் த ஸ்பெண்டிங், அதாவது இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து ரீவைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால நிறைய சீரீஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ், மோர் பர்டிகுலர்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹெல்த் செக்டர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்கும்னு எதிர்பார்த்தது. அதுதான் நம்ம இன்னைக்கு ஹானரபிள் நிர்மலா சீதாராமன் மேடம் தாக்கல் பண்ண பட்ஜெட்லையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிட்டத்தட்ட 5.54 lakh crores பிளான் பண்ணியிருக்காங்க 2022. இது வந்து 4.39 lakh crores இருந்து 2021. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டில் சேலஞ்சஸில் வந்து தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முக்கியமான ஒரு, அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட்ன்றது எனக்கு எவ்வளோ வருமானம் வரும், எனக்கு வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வரும், இது ரெண்டுத்துக்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வரும், இது ரெண்டுத்துக்கான ஒரு கேப். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து தே ஹாவ் ரீகைண்ட் அரௌண்ட் சம் பர்சன்டேஜ், ஈவந்தோ 3% தான் வந்து பர்மீட்டட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு டன் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 9%, அதை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இது மாதிரியான சூழ்நிலையில வந்து இன்ஃப்ளேஷன் அதர் திங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரு பேசிக் பிரின்சிபல் எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது, எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, அப்போதான் வந்து எக்கனாமியை ரிகவரி பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அதே ஒன்று இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் ரெக்கவரி, இந்தியா வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆரம்பத்துலேருந்து டிக்ளைன் ஆயிடுச்சு, இப்போ படிப்படியா திருப்பி அவன் முன்னேறிட்டு வரணும்பா. இது மாதிரியான சில ஸ்கீம்ஸ், டிமாண்ட் சைடு இன்சென்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், இது மாதிரியான டிமாண்ட் சைடு இன்சென்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு பூஸ்ட் எக்கனாமி ரெக்கவரி ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணாதான் அதோடைய பெனிஃபிஷியல் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதுல இன்வெஸ்ட் பண்ணோம், ஒரு 100 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 200 அதுக்கு பெனிஃபிஷியல் வரும் எக்கானமியில. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 100 வந்து ஒரு கட்டடம் கட்டுறோம், 100 ஒரு 100 crore கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் சிமெண்ட் வாங்குறேன், நான் வந்து கான்ட்ராக்ட் பே பண்ணுறேன், லேபர்ஸ்க்கு பே பண்ணுறேன், அது அவங்களுக்கு இன்கம் ஆகி அவங்க போய் அதை வந்து ஒருத்தருக்கும் லேபர்ஸ்க்கும் இன்கம் அவங்க போய் செலவு பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஒரு எக்கானமி ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். ஸோ எக்கானமியை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான விஷயம் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணது அப்படின்னு. இது வந்து ஒரு புது விஷயம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தோஸ் டேஸ்ல ஒரு பழைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா கிங்ஸ்ல ராஜா காலத்துலலாம் வந்து ஒரு பேண்டமிக் வந்து சிச்சுவேஷன் அப்படின்னா எதை ஃபர்ஸ்ட் வந்து தே வில் ட்ரை டு அட்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டடம் கட்டுறேன், இது வந்து பிரிட்ஜ் கட்டுறேன், எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரியான அசட் கிரியேஷன்ஸ் வந்து ஒன்று அது வீண் செலவாகவும் போகாம அசட்டாகவும் இருக்கும், அவங்களுக்கு வந்து அது பைசாவும் போகும். அதே ஃபார்முலாவை தான் இங்கே எக்கனாமிக் சர்வேல சஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அதை பட்ஜெட் தாக்குதலையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா ஒரு முக்கியமான அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 textile parks கொண்டு வரதாக நெக்ஸ்ட் 3 வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, செப்பரேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் ஒன்று செட் பண்ணி பண்ண போறேன் அப்படின்னு பார்த்திருக்காங்க. தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நலன்கள் இந்த பட்ஜெட்டால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? தமிழ்நாடுல ஸ்பெசிபிக்கா என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மல்டி பர்பஸ் ஒரு சி வீடு பார்க்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து பண்ண போறாங்க. ஏன் இதோ அப்படின்னு பண்றதுன்னா நேச்சுரல் சீவுட் ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் அது மாதிரி ஏரியால வந்து ரொம்ப அபண்டன்ஸா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அண்ட் புதுக்கோடி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் சரிங்களா. அதனால இது ரொம்ப ஒரு எமர்ஜிங் செக்டர் சீவீடு பார்க் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அடிஷனல் இன்கமும் ஜெனரேட் ஆகும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல அது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷிங் ஹார்பர் டு பி டெவலப்டு சென்னை, அதுக்கு வந்து ஒரு ஒரு அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோர் பர்டிகுலர்லி அது வந்து சென்னையில் நிர்வகிக்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன் ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்ல ஓவரால நிறைய அலோகேஷன்ஸ் இருந்தாலும் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 104 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. மதுரை கொல்லம் அதில் வந்து ஒரு 3500 kilometers ரோடு, அதுக்கப்புறம் மும்பை கன்னியாகுமரி காரிடார் அது வந்து ஒரு 65,000 crores,
அதுக்கப்புறம் சென்னை பெங்களூர்ல வந்து ஒரு ரீவேம்ப் பண்ண சொல்லியிருக்காங்க 275 கிலோமீட்டர்ஸ்க்கு 21-22. சென்னை சேலம்ல வந்து ஒரு 277 கிலோமீட்டர் நடக்க போறதா கொடுத்திருக்காங்க 21-22. ஸோ அதர் அட்வான்டேஜ் வந்து எது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ரா ஃபண்ட் அந்த ஏபிஎம்சிஸ்க்கு வந்து இப்போ ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபார்ம் ரிலேட்டட் இஷ்யூஸ் இந்த நியூ ஃபார்ம்னால நடந்திருக்கு. ஸோ அலோகேஷன்ஸ் டுவர்ட்ஸ் அக்ரிகல்ச்சரல் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தது, அதுவும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது தவிர்த்து வந்து பார்த்தோம்னா ஹெல்த் செக்டர், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடுத்தது வந்து ஹெல்த் செக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அதே மாதிரி இருக்கிற இதில் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது கட்டமைப்பு அசட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெல்த் செக்டருக்கு வந்து அலோகேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 137 கோடி இருக்கிற ஒரு பாப்புலேஷன்ல வந்து வெறும் 1% ஆஃப் த ஜிடிபி தான் வந்து ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி கொரோனா மாரியான உள்ள ஒரு பேண்டமிக் வந்து ஒரு ட்ரூ லிட்மஸ் டெஸ்ட்னு சொல்லலாம். ஒரு கண்ட்ரியோட ஹெல்த் சிஸ்டம்ஸ் வந்து எந்த ஒரு பேண்டமிக் டிசீஸ்க்கும் ரெஸ்பான்சிவா இருக்குமா. நம்மளுக்கு வென்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல டெஸ்டிங் லேப் கம்மியா இருந்தது, வென்டிலேட்டர்ஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எல்லாம் கூட கம்மியாக இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம லெசன்ஸா லேர்ன் பண்ணி சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 137% அதிகமாக ஹெல்த் செக்டாருக்கு கிட்டத்தட்ட 94,000 கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர்லி ஆன் பப்ளிக் ஹெல்த் இன்க்ளூடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கட்டமைப்பையும் ஜாஸ்தி பண்றதுக்கு மாதிரியான ஒரு விஷயமாக எதிர்பார்க்க முடியும். நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் ரேட்டை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு வந்து புதுசா வரி விதிக்கப்படும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, விவசாய வரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதால பெட்ரோல் டீசல் விலை ஏற வாய்ப்பு இருக்கா, இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? பெட்ரோல் டீசல் வரி ஏறும் ஏறிருக்கு அப்படின்னு ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதாவது 2.50 ரூபா பெட்ரோலும் 4 ரூபா டீசலும் ஏறுறதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு ஸ்மால் இன்டர்சி அலோகேஷன் மாதிரி தான் தெரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி டூட்டியா கலெக்ட் பண்ணுறத இப்போ செஸ்ஸா கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதனால வந்து மாநில அரசுக்கு வரக்கூடிய ஒரு வருமானம் வந்து கம்மியாகி மத்திய அரசுக்கு போகுது. பட் எண்ட் கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படின்றது தான் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் தனிநபர் வருமானம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலே அப்படின்றது ஒரு எல்லாரோடைய ஒரு பிக் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம மறுக்க விரும்பலை. என்னடா அதே நான் மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கூட இதில் கன்செஷன் இல்லையே இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னு கூட நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் வந்து இருக்கிற ஒரு பட்சம் இது. நம்ம எது மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு இருக்கு. கொரோனா மெடிசன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா 35,000 கோடி ஒரு சின்ன கணக்கு செலவு வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. 137 கோடி மக்களுக்கு 35,000 கோடி அலோகேஷன். இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி நேர்முக வரி கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் 7 கோடி மக்கள் வந்து தாக்குதல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 கோடி மக்கள்கிட்டேருந்து நம்ம இந்த நேர்முக வரியை கலெக்ட் பண்ணி தான் 137 கோடி மக்களுக்கும் நான் செலவு, அது டிஃபென்ஸாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அதுமாரி பார்ப்போம்னா ஒரு நபர் தனிநபர் வருமான வரி கட்டுறது வந்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு இந்த கொரோனா ஊசி போடுறதுக்கு ஸ்பான்சர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கும் கிட்டத்தட்ட இந்த கொரோனா வைரஸ் வேக்சின் வந்து 250 ரூபா 35,000 கோடி டிவைடட் பை 137 போட்டு பாருங்க. சிம்பிள் பேசிக்கலி. ஸோ 250 ரூபா. ஸோ விச் மீன்ஸ் ஒருத்தரும் 20 பேருக்கு ஸ்பான்சர் பண்ணும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா கூட கிட்டத்தட்ட அதுவே உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா வந்துருது. கவர்மெண்ட் இஸ் கிவிங் யூ ஃப்ரீ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இது மாதிரியான சுச்சுவேஷன் லைஃபா லைவ்லிஹுட்டா அப்படின்ற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறச்சே வந்து மகாபாரதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா தர்மம் ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாற்றணும் அப்பொழுதுதான் அடுத்ததுதான் பைசா அப்படிங்கும் போது இந்த டிக்ளைனிங் ஜிடிபி இந்தியா வந்து இன்னைக்கு உலக நாடு முக்கியல வந்து எப்படி வந்து இது மாதிரியான ஒரு கொரோனா வந்து ரெக்கவரி ஸ்டேஜுக்கு வந்து ஈஸியாக இந்தியா போனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்றது வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிஞ்சன்ட் லாக்டவுன் நம்ம வந்து 2 மாதம் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸை நம்ம இப்போ வந்து பார்க்க முடியுது. ரெக்கவரி ஸ்டேஜ் ஃபெர்டிலிட்டி ரேட் ஆர் மார்டாலிட்டி ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு அண்டர் கண்ட்ரோல். இண்டெக்ஸ் எக்கனாமிக் சர்வேல நிறைய இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பெஞ்ச் மார்க்கிங் வித். ஸோ இங்கே வந்து கம்பேர்ட் வித் சர்டைன் அதர் டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் யூகே யூஎஸ்ஏ பார்க்கும்போது நம்மளுடைய கையாந்த விழம் இந்த கொரோனாவை வந்து ஹேண்டில் சுச்சுவேஷன் வந்து எக்ஸலண்டாக இருந்திருக்கு. அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெக்கவரி ஃபேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற கண்ட்ரீஸ்லாம் செகண்ட் வேவ்ல ஃபுல்லு சஃபர் ஆகிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு. பட் நம்ம சைட்ல செகண்ட் வேவ் வரும்போது வரலை ஒன்று வந்து வந்ததுன்னு அப்படின்னா கூட நம்ம வேக்சினேஷன்
அந்த டைம்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால ஒரு தடுப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அண்ட் வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் அடுத்த ஆண்டு 11.5% இருக்கும். நான் ரொம்ப சொல்லல, கவர்மெண்ட் சொல்லல, வேர்ல்டு பேங்க் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து இந்த வீழ்ச்சியிலிருந்து எழுந்து வருது வந்து குரோத் பாத்தீங்கன்னா 4-5% தான் இருக்கும். இந்தியாவுக்கு 11.5% இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பிகாஸ் ஆஃப் தி பாலிசி வி ஹவ் அடாப்டட், லாக்டவுன் சிஸ்டம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் விச் வி ஹவ் அடாப்டட். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிஞ்சண்டா இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு ஜிடிபி டிக்ளைன் காஸ்ட் இருந்தது. பட் அந்த ஜிடிபி டிக்ளைனோட காஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னா ஹியூமன் லைஃபை சேவ் பண்றதுக்கு. அந்த ஜிடிபியோட காஸ்ட் டிக்ளைனிங் காஸ்ட் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் லைஃப் விச் இஸ் த கிரேட்டஸ்ட் தர்மா விச் இஸ் வாட் இஸ் பீன் அப்பெல்டு பை அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் மோடிஸ் விஷயம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து இப்ப இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல உயிரை காப்பாற்றணும், எக்கனாமிக் ரெக்கவரியை ஹேண்டில் பண்ணணும், எம்எஸ்எம்இ அண்ட் அதர் செக்டர்ஸுக்கு ஒரு பிஸ்னஸ் ரீசரக்ஷனை கொண்டு வரணும், டெப்டை சஸ்டெயின் பண்ணணும். இந்த இந்த விஷயங்கள் தான் பிரதானமாக நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் இருந்தது. எந்த ஒரு புது வரியும் போடாம அருமையாக இருக்கிற பைசாவை வச்சு பாரோயிங்ஸ் என்ன துண்டு வருதோ அதை வந்து கடன் வாங்கி அதை கூட வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குறது வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல சில பேர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்குறது கூட நம்ம லாங் டேர்ம்ல நம்மளுடைய குரோத் ரேட் இருக்கு இல்லையா, அந்த குரோத்தை வச்சு நம்ம அந்த கடனை வந்து ரீபே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அந்த எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் ஜாஸ்தியாக ஆனாலும் பரவாயில்ல, டோன்ட் ஸ்டாப் த இன்வெஸ்ட்மெண்ட், டோன்ட் ஸ்டாப் த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு கிளியர் கிரீன் சிக்னல் கொடுத்து கட்டமைப்பெல்லாம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ற கொடுத்து அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம கிளியரா இந்த எக்கனாமிக் இந்த பட்ஜெட் 2021 பார்க்க முடியும். இப்போ தொடர்ச்சியா வந்து தனியார் மயம்ங்கிற ஒரு கான்செப்ட் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. பாரத் பெட்ரோலியம், ஏர் இந்தியா, ஐடிபிஐ பேங்க், அதுக்கப்புறம் எல்ஐசியில வந்து அந்நிய முதலீடு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பது சரியா? இது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? நல்ல கேள்வி. இப்போ பிரைவேட்டைசேஷன் அப்படின்றது வந்து தனியார் ஆக்கப்படுது அப்படின்றது என்னன்றது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பிரைவேட்டைசேஷன் அப்படின்றது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுல வந்து கவர்மெண்ட் தான் அதை அண்டர்டேக்கிங் பண்ணும்போது, கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணும்போது எல்ஐசியை தூக்கி ஒரு ஃபாரின் ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு தனிநபர் அம்பானிக்கோ வர உடனே என்ன எதே அம்பானி சொன்னா ஜென்ரலாகவே நம்ம வந்து அம்பானி அண்ட் அதானி வந்து நம்ம எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போம். அது மாதிரி கொடுத்துட்டு விற்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 10% ஆஃப் த ஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம், டைல்யூஷன் வந்து அது. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற டெபிசிட் கேப்பை வந்து நான் எல்லாமே கடனே வாங்காம என்னிட்டு இருக்கிற சொத்து. இப்போ எனக்கு நிறைய கடன் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் 5 லேண்ட் வச்சிருக்கேன், என்கிட்ட நிறைய நான் வந்து கடன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், என்னுடைய ஒரு லேண்டு வித்து நான் கடனை க்ளோஸ் பண்ணுவேன் இல்லையா. அதே மாதிரி தான் சிம்பிள், எல்ஐசின்றது ஒரு பெரிய அசட் இருந்தது அப்படின்னாலும் எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய வேல்யூ அது. அதில் ஒரு 10% வந்து நான் வந்து தனியாருக்கு ஒரு கொடுத்துட்டு அதோட பைசா வச்சு நான் வந்து யாருக்கு செலவு பண்ண போறேன், அந்த பைசா எல்ஐசி வித்துட்டு நானே எடுத்துகிட்டு போகிறேன். பப்ளிக்குக்காக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பைசா தேவைப்படுது, அந்த ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண அதுக்காக நான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ தனியார்னக்கு ஆக்குறதுனால இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் விட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது. 90% அது இன்னும் அது என்ன நம்பர்ன்றது தான் தெரியும், 10% 15% எவ்வளோ வந்து ஆஃப்டேக் பண்ண போறாங்கன்றது. ஸோ அது அது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் நம்ம மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. பாரோவிங் இல்லாமல் நம்மளுடைய ஓன் அசட்டை வந்து நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னுடைய ஒரு பெரிய சொத்து இருக்கு, அது இருக்கும்போது நான் போய் இப்போ நிறைய கடன் வாங்கி நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதனால இப்போ வந்து என்னென்ன அதர் அட்வான்டேஜஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்ஐசி மாதிரியான ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு லிஸ்டிங் அது மாதிரியான போரட்சியை வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்ல. நாளைக்கு வந்து ஒரு ஷேர்ஹோல்டர்ஸ் மீட்டிங் ஒரு ஏஜிஎம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நடக்கிறச்சே வந்து பப்ளிக் அண்ட் குவெஷ்சன். ஸோ அதனால அவங்களும் ஒரு ஒரு பிகஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ 2021-22 வந்து எல்ஐசியோட ஐபிஓ இருக்கும், அது சம்மந்தமான ஆல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நான் இந்த பட்ஜெட் மூலமா கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும்ன்றத. சார், இந்த பொதுத்துறை நிறுவனங்களை அரசு அழிக்க பாக்குறதுன்னு பல்வேறு எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுறாங்க, இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விமர்சனத்துக்கு உங்களுக்கான பதில் என்ன சார் வச்சிருக்கீங்க? விமர்சனம் எதிர்கட்சியோட விமர்சனம்ன்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ரைட்டும் என்னுடைய வர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு நான் வந்து அடிபட்டு படுத்திருக்கிற ஒரு பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு கம்பெனியா நடுவணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மருந்து கொடுத்து ஃபர்ஸ்ட்டு உட்கார வைக்கணும், நிற்க வைக்கணும், அதுக்கப்புறம் ஓட வைக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான மெஷர்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து எதுவுமே பண்ணாமல்
பெட்லயே படுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை நான் வந்து ரிசர்வ் பண்ண மாட்டேன். எப்படி கடை கடன்னு எடுத்து நான் விழுந்துட்டேன் எக்கானமிக் பேண்டமிக்ல, பட் வந்து ஃபுல்லா மடியல, என்னால எழுந்து ஓட முடியும் அப்படின்ற ஒரு விஷன்ல தான் இது பாலிசி விஷஸ். சில அந்த மாதிரியான பேண்டமிக் ஹேண்டில் பண்ணி சில சிச்சுவேஷன்ஸ் வந்து போகிறச்சே சில துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து நம்ம போற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்தியா அப்படின்றது வந்து ஒரு உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க வீட்டுல வந்து ஒரு ரிஸ்கான ஒரு சுச்சுவேஷன், ஒருத்தர் என்ன இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு? ஸோ எதையாவது நம்மளுக்கு வந்து உடம்பு முடியான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹெல் வந்துருச்சு அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற சொத்தை வித்து அவரை காப்பாற்ற பார்ப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் அவர் எழுந்து வந்துட்டார் அப்படின்னா அவர் அந்த சொத்து வித்தத்தோட 4 மடங்கு அவர் சம்பாதிச்சிடலாம். அது மாதிரியான எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ல போகல, அது மாதிரியான ஒரு தப்பும் இந்த இல்லை இருக்கும். அதனால விமர்சகம் அப்படின்றது வந்து ஆப்போசிஷன்லயோ இவங்க சொல்றது, இவங்க ஆல்வேஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஒரு சைடு ஆப்போசிஷன், பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ரியாலிட்டி பப்ளிக் வந்து ரெண்டு தாட்டையும் நம்ம பார்க்காம ஒரு நடுநிலையாக இவங்க நம்ம ஒரு நம்ம ஒரு பட்ஜெட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு பிளான் தான், ஆக்சுவல்ஸ் கிடையாது. இது இது மாதிரி நான் இந்த வருஷம் அடுத்த வருஷம் பண்ணலான்னு இருக்கேன்ற ஒரு பிளான் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் எவ்வளவு தூரத்துக்கு இப்ப பேண்டமிக்கோட முடிவு நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையே இல்லையா. இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப எல்லாரும் அப்படின்னா ஊசி வந்துருச்சு போட்டாச்சுன்னா ஓரளவுக்கு சரியா போயிடும் போல நினைக்கிறோம், பட் அதோட வேரியன்ட் எல்லாம் வந்ததுன்னா எப்படி இருக்கும் தெரியல. செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் எல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அது மாதிரிலாம் ஆச்சுன்னா இந்த இவங்க முடிவு பண்ண பிளான் கூட நடக்காது, மாறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து கன்சர்வேட்டிவா தான் சார் பிளான் பண்ண முடியும். பேண்டமிக் வந்து ஊசி போட்டாச்சுன்னா க்ளோஸ் ஆயிடும்னு சொல்ல முடியல யாராலையுமே. ஸோ அது மாதிரி நாளைக்கு என்ன வேணா ஆகலாம் செகண்ட் பேண்டமிக். ஸோ அதுக்கு நான் ரெடியாகி அதோட கண்டின்ஜென்சியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த பட்ஜெட்டை போடணும், அதுதான் நடந்திருக்கு. 2021 எலெக்ஷனை கருத்துல கொண்டுதான் இந்த பட்ஜெட் இருக்கு. கேரளா அதுக்கப்புறம் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சார் சொல்றாங்க. தேர்தலுக்காக இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இன்னொன்று கேள்வி கேட்கிறேன். இப்ப ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு, இதுல பாத்தீங்க அப்படின்னா கொரோனா காலத்துல வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து பயங்கரமா கிட்டத்தட்ட 40,000 கோவிட் பேஷண்ட் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஃபார் எவ்ரி ஆவரேஜ் இன் எவ்ரி ஸ்டேட்ஸ் லைக் பீகார் அசாம் அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் பயங்கர யூஸ்ஃபுல். ஸ்டேட் லைக் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% பேர் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்து டெத் ரேட் பார்த்தீங்கன்னா பெங்காலில் ஜாஸ்தியாக இருக்கு. எக்கனாமிக் ரேட் எக்கனாமிக் சர்வேல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸில். ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்பெசிஃபிக் அலோகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்காம வி ஹாவ் டு சீ இஸ் தேர் எ நீட் ஃபார் தட் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நீடு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸ்டேட்ஸ் லைக் பெங்காலுக்கு நீடு இருக்கு. ஆல்ரெடி அவங்க ஆயுஷ் கொடுத்ததையும் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு டெத் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே நிறைய நடக்கலை. ஸோ அது மாதிரியான ஸ்டேட்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அப்படி இதே வந்து நம்ம இந்த ஸ்டேட்ல போடாம பிஜேபி ஸ்டேட்ஸ்ல மட்டும் போட்டிருந்தா என்ன சொல்லுவாங்க, சார் பிஜேபி ஸ்டேட்ல மட்டும் எங்க மற்ற ஸ்டேட்டை விட்டீங்களே அப்படிம்பாங்க. ஸோ அதனால அலோகேஷன் இஸ் பீங் கிவன். எலெக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம ஒரு கோரிலேஷன்ல பார்த்தாலும் அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது டிசர்வ் ஆயிருக்கு, அதை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஜிடிபில இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கல்விக்காக செலவு பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு எவ்வளவு சார் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எடுக்கணும், பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நோக்கி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து முதல் படியாக எடுத்து வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க குறிப்பிட்ட ஒரு 6 பில்லர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பில்லர் வந்து ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பில்டிங் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் நார்மலி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில் அது மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் ஒட்டி வந்து ஒரு அலோகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்லையும் அதே மாதிரி ஆஃப்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்த் அண்ட் ஃபார்மிங் பிக்கஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து ஹியூமன் கேபிட்டலுக்கு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக உமன் எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்காக முக்கியத்துவம் கொடுத்து கம்பெனிஸ்க்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்க முடியுது. விமர்சனங்கள் எதிர்கட்சியோட விமர்சனம் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ரைட்டும் என்னுடைய ஒர்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கு நான் வந்து அடிபட்டு படுத்திருக்கிற ஒரு பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு கம்பெனியாக நடுணும் அப்படி வச்சிங்கன்னா மருந்து கொடுத்து ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கணும், நிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் ஓட வைக்கணும். சார் இந்த பட்ஜெட்டை பத்தி உங்களுடைய மதிப்பீடு என்ன சார், எப்படி வந்திருக்கு? வரி இல்லாத பட்ஜெட்னு சொல்லியிருக்கீங்க, இந்த பட்ஜெட்டை பத்தின உங்களுடைய மதிப்பீடு என்ன சார், ரிவ்யூ என்ன சார்? எப்பயுமே பட்ஜெட்டை வந்து
மதிப்பீடு அப்படின்றது பண்ண முடியாது. சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிளான் தான், நல்லா பிளான் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும். ஏன்னா ஐ கேன் ஆல்வேஸ் கோ ஒன்லி பை ஆக்ஷன்ஸ் சார். நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு 1 லட்சம் ரூபா தரேன் சார் அப்படின்னு சொல்றது எப்படி? 1 லட்சம் ரூபா வந்து கொடுத்தது எப்படி? இல்லை ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஆக்சுவல்ஸ். பட் நான் வந்து சென்னை நான் வந்து எப்படி பார்ப்பேன், தமிழ்நாடுக்கு வந்து இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு பண்ணிட்டாங்கன்னா நல்லது, நம்ம ஊர் மக்கள் நம்ம ஊருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகும். நாளைக்கு அந்த சென்னை டு பெங்களூர் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, அதோட எக்கனாமிக் க்ரோத் நாளைக்கு வரும். ஸோ இது மாதிரியான ஆக்சுவல்ஸ் இப்போ இப்போதைக்கு பிளான் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.